நாம் ஜபத்தில் ஆனால் இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குமா? வாசிங்க நீதிமொழிகள் 24:30-34. சோம்பேறியின் வயலையும் மதியீனனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். கடந்து போனேன். இதோ இதோ அதெல்லாம் முள்ளுக்காடா இருந்தது. அதெல்லாம் முள்ளுக்காடா இருந்தது. நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடினது. காஞ்சொறி மூடினது. அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. அதை கண்டு சிந்தனை பண்ணினேன். அதை நோக்கி புத்தி அடைந்தேன். இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும். இன்னும் கொஞ்சம் கைமுடங்கி வந்துடுறான். வர்றவன் எப்படி வரானா? உன் வறுமை ஆயுதமணி, நீ துரத்த முடியாது. ஆயுதமணிந்த வீரனை போல வரும். உனக்கு இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் பட்டு போயிடும். தரித்திரம், வறுமை, வேதனை, ஏன் இது வருது அப்படின்னா, அந்த வசனம் சொல்லுது பாருங்க, இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. கர்த்தரை தேடுவதற்கு மனம் இல்லாம தூக்கம் தூக்கம் தூக்கம், ஆடம்பரம், சுகபோகம், உலக பொழுதுபோக்கு, உலக காரியம் என்று உலக காரியத்திலே நீ தூங்கி கொண்டு ஒரு சோம்பேறியை போல இருப்பாயானால், உன் ஆவிக்குற வாழ்க்கை நீ சோம்பேறியா இருந்தால், உன் வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து போவாய். நிறைய பேர் சொல்றது, கர்த்தர் கொடுக்கிற மாதிரி கொடுத்து எடுத்துட்டார் பாஸ்டர். இல்ல இல்ல, நீ இழந்துட்ட. நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல வருமானம், நல்ல ஆசீர்வாதம், நல்ல சமாதான உள்ள வாழ்க்கை, நல்ல குடும்ப ஐக்கியம், இதெல்லாம் ஏன் உடைஞ்சு போச்சு? ஆனால் உலக காரியத்தில் மணி கணக்கு நேரம் செலவு பண்ணுவோம். கால் கெடுக்க சில இடத்துல நிற்போம். யாரையோ திருப்திப்படுறதுக்கு மழை மணி நேரம் செலவு பண்ணுவோம். ஆனால் தேவ சமூகத்தில் செலவிடுவதற்கு மனம் இல்லை, ஆவியில் அனல் இல்லை, ஆசீர்வாதத்தை இழந்துட்டோம். கர்த்தனை உங்களை பார்த்து சொல்லுகிறான், கர்த்தரை தேடுவதில் ஒரு அனல் உங்கள் இருதயத்தில் இருக்கணும். சூழ்நிலை அல்ல, சில மனிதர்கள், சில பிரச்சனைகள் உன்னை ஜெபிக்க விடாதபடி தடுத்தாலும், இந்த அனலுடைய இருதயம் என்ன செய்யும்னா, அதெல்லாம் சுட்டரிச்சுட்டு உங்களை ஜெபிப்பதுக்கு உற்சாகப்படுத்தும். சிங்க கபி, சத்துருக்கள் போட வஞ்சகமான திட்டம், இது எல்லாம் தானியேலுக்குள்ள இருந்த அனல் சுட்டரித்து அவனை ஜெபிப்பதற்கு உற்சாகப்படுத்தினது. அல்லேலூயா. என்ன நடந்துச்சு? சிங்க கபியிலே தள்ளப்பட தானியேலை கர்த்தர் உயர்த்தி, எவெல்லாம் பரியாசம் பண்ணானோ அவன் கண்களுக்கு முன்பதாக இன்னும் ஒரு படி மேலே தானியேலை உயர்த்தினார். அல்லேலூயா. எந்த நிலைமையிலும் கர்த்தரை தேடுகிற அனலுள்ள இருதயம் உள்ளவர்களை தேவன் உயர்த்தி கொண்டு தான் இருப்பாரே தவிர அவன் கீழே போக மாட்டாங்க. தேவனை தேட மனம் இல்லாமல், அதிகாலை எழும்ப மனம் இல்லாமல், தேவனின் சமூகத்தை காத்திருக்க நேரம் இல்லாமல் ஓடுகிற கூட்டம் வெறுமையாக்கப்படும், ஆசீர்வாதத்தை இழந்து போகும். அதான் வேதனை எச்சரிக்கிறது. யோசேப்பின் இருதயம், அனலுள்ள இருதயம் கர்த்தரை தேடுவதில், அப்படிப்பட்ட யோசேப்பை தான் கர்த்தர் அதிகாரி ஆக்கினார். அல்லேலூயா. எபிரேயர் 12:1 வாசிங்களேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். எதிரே நமக்கு அனல் இருக்கணுமா? பாவத்தை தள்ளிவிட்டு ஓடுவதில், அதாவது பரிசுத்த தாகமுள்ள இருதயம் நமக்கு தேவை. அனலுள்ள இருதயம்னா பரிசுத்தத்தின் மேல தாகம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஐயோ, இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், இந்த இடத்துக்கு போனாலே நான் பாவம் செஞ்சிருவேன், அது எனக்கு வேணாம், இந்த ஃப்ரெண்ட்ஷிப் நிமித்தம் சிந்தை தடுமாறும், இவர்கள் நிமித்தம் ஆவிக்கிற வாழ்க்கை பாதிக்கப்படும், எனக்கு அந்த பாவம் வேண்டாம், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம், அந்த இடம் எனக்கு வேண்டாம், அந்த உறவு எனக்கு வேண்டாம், நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், ஐயோ வாயில் இந்த வார்த்தை வந்துச்சுன்னா அது என்னை கரைப்படுத்தும், அதை பரிசுத்தத்துக்கே உல வைக்கும், அந்த வார்த்தையை நான் பேச மாட்டேன். பாவம் செய்வதற்கு இருதயம் நடுங்கும், பரிசுத்தமாக வாழ்வதற்கு இருதயம் இயங்கும். அதுதான் பரிசுத்தத்தின் மேலே தாகமுள்ள அனலுள்ள இருதயம். எப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு மேன்மை பார்க்க முடியும்? பரிசுத்தத்தின் மேலே ஒரு தாகம் இருக்கணும் நமக்கு. நம்ம இருக்கா அப்படி? எல்லாம் செஞ்சு முடிச்சு என்ன சொல்லுவோம்? எஸ்வல்லை பாஸ்டர், நான் செய்யக்கூடாதுன்னு தான் நினச்சேன், அதெல்லாம் சப்பக்கட்டு. அதெல்லாம் என்னது? சப்பக்கட்டு. நான் செய்யக்கூடாது தான் பாஸ்டர் நினச்சேன், வேறு வழி இல்லாமல் செய்துட்டேன். யோசிப்ப பாருங்க, போதிபார் வீட்டில் டெய்லி பாவம் அவனோட உரசிட்டே இருக்குது. போத்திபார் மனைவி டெய்லி ஒரு சில பாவம் செய்வதற்கு,
அவன் டெய்லி எஸ்கேப் ஆகிட்டே இருந்தான். திடீர்னு ஒரு நாள் பாபு அவனை கவி பிடிக்கிற சூழ்நிலை. ஆதியாகமம் 39:9 வாசித்து பாருங்க, இவ்வளவு பெரிய பொல்லாங்குடன்பட்டு தேவனுக்கு விரோதமே பாவம் செய்வது எப்படின்னு சொல்லி, வேற வழி இல்லை, என் வஸ்திரத்தை நான் இழந்துட்டு நிர்வாணமாகத்தான் ஓடணும்னு சொல்லி யோசேப் வஸ்திரத்தை இழந்து நிர்வாணமாக ஓடணும். நாம் என்ன செய்கிறோம், தப்பெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு எனக்கு வேறு வழியே இல்லை பாஸ்டர் ஆகவே செஞ்சுட்டேன். யோசேப்புக்கும் வேறு வழி இல்லை, ட்ரெஸ்ஸை இழந்துட்டு ஓடணும். என் பரிசுத்தை காப்பதற்கு இந்த ஒரு வழி தான், நான் அதை செய்ய ஆயத்தம். எஸ்கேப், பாவம் செய்கிற இடம், பாவம் செய்ய தூண்டுகிற மனிதர்கள், நம்ம வாழ்க்கையை கரைப்படுத்துகிற சூழ்நிலைகள், எஸ்கேப் ஆகணும். பாவத்தை விட்டு விலகு. சில தனிமையான சூழ்நிலைகள், சில மனிதர்களோடு இருக்கிற உறவுகள், சில மனிதர்களோடு பேசுகிற வார்த்தைகள் உங்களை தடுமாற பண்ணுதா? எஸ்கேப் ஆக அந்த இடத்த விட்டு. அந்த ஒரு தாகம் உனக்குள்ளே இருக்குமானால் தேவன் உயர்த்த உண்மையில் வர நிலையிலுயாம். பரிசுத்தின் மேலே ஒரு தாகம் இருக்கணுங்க. எப்படிப்பட்ட தாகம் வாசிங்க, எபிரேயர் 12:4 வாசிங்க. பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக, ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும், நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே, எதிர்த்து நிற்கவில்லையே. பாவத்துக்கு விரோதமா எப்படி போராடணுமா, எப்படி போராடணும், ரத்தம் சிந்தப்பட, ரத்தம் சிந்தப்படுதுன்னா ரத்தத்தை சிந்தி பாவத்தை ஜெயிக்கணுமா? இல்லை இல்லை, ரத்தங்கிறது உயிருக்கு அடையாளம், ரத்தத்தில் தான் உயிர் இருக்குது. ரத்த சிந்த, அதாவது உயிரை கொடுத்தாக நீ பாவத்தை ஜெயிக்கப்பாரு, வேறு வழி இல்லைன்னா சாக்கு போக்கு சொல்லாத. நீ எப்பேர் விட்டாலும் செத்தாதான் அந்த பாவத்தை ஜெயிக்க முடியுமா? சாகிறதுக்கு ஒப்புக்கொடு, தற்கொலை நான் சொல்லலை. நீ தப்பு பண்ணலனாலும் கொண்டுட வேண்டாம், எனக்கு கொண்டு போடுறேன், நான் என்ன செய்ய மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன். அந்த அளவுக்கு பரிசுத்தமான தாகம் இருக்கணுமா? உயிரை கொடுத்தாகிலும் சாக்கு போக்கு சொல்லாத. எப்படி யாரும் பாவத்தை ஜெயிக்க கடைசி வரைக்கும் போராடு. இதான் பரிசுத்தின் மேலே தாகம். யோசேப்பு பாவத்தை வெறுத்து பரிசுத்த தாகமனவனாக இருந்தான். கத்த உயர்த்தினான். நமக்குள்ள தாகம் இருக்குதான், நமக்குள்ளே வருகிற பொருளாசை, நமக்குள்ளே வருகிற விபச்சார வேசித்தன எண்ணங்கள், இச்சையான எண்ணங்கள், நமக்குள்ளே வருகிற தேவனுக்கு பிரியமில்லாத துணிகரமான பாவமான காரியம், சில நேரத்தில் நாங்கிற பெருமையான சிந்தை, பண ஆசை, இப்படி நமக்குள்ள பாவம் செய்வதற்கு நம்மை தூண்டுகிற இந்த பாவ இச்சைகளை ஒரு பரிசுத்த தாகம் நமக்கு தேவை. சில நேரங்களில் நாம் தீர்மானம் பண்ணுவோம் உண்மையாக இருக்கணும்னு, ஆனால் முதல்ல சிந்தை கெடுக்கணும். ஒரு வேசித்தனை என்ன எழும்பும், அல்லது பண ஆசை எழும்பும், அல்லது நாங்கிற பெருமை எழும்பும், இது நம்மை தவறாக டைவெர்ட் பண்ணி கைட் பண்ணி பாவம் செய்ய தூண்டும். அந்த பாவத்தை இடம் கொடுக்க மாட்டேன், சிந்தையை சிறைபிடித்து நான் இனிமேல் பரிசுத்தமாக நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் வேதனைப்பட்டாலும் பரவாயில்ல, இந்த தப்பு பண்ண மாட்டேன், இந்த காரியத்தை நான் பார்க்க மாட்டேன், இந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன், இந்த வார்த்தை நான் பேச மாட்டேன், இப்படி ஒரு பணம் எனக்கு தேவை கிடையாது, நான் பெருமையான வார்த்தையை பேச மாட்டேன், பெருமையோட கத்தை எதிர்த்து நிற்பார், ஆக நான் பெருமையான வார்த்தையை பேச மாட்டேன், கத்தர் எவ்வளோ ஆசீர்வாதம், தாழ்மையாக இருப்பேன். வேசித்தன எண்ணங்கள் வரும் பொழுது அதனை பலிபீடத்தில் வைத்து சிலுவையில் அரைந்து நான் மனம் திரும்புவேன். வேறு வழி இல்லைன்னு சொல்லாதீங்க. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள பிரயாசப்படணும். பாவத்தை வெறுக்கிற இருதயம் இருக்கணும், ஒரு தேவ பயம் உள்ள இருதயம், அனலுள்ள இருதயம். அல்லேலூயா. நமக்குள்ள தேவ பயம் இருக்கணும். கர்த்தரனை பார்க்கிறார், தேவனோடு கூட இருக்கிறார், என்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறார், ஒரு கேமரா என்னை பார்த்துக்கிட்டே இருக்குது, ஒரு கேமரா என்ன செய்யுது, பார்த்துக்கிட்டே இருக்குது. நான் எங்கே வேணாலும் மறைச்சிடலாம், எந்த சிசிடிவி கேமராவை மறைச்சிடலாம், பரலோக கேமரா என்ன செய்ய முடியாது, மறைக்க முடியாது, அது ஃபெயிலியரும் ஆகாது. அந்த தெய்வ பயம் நமக்கு தேவை. அந்த பரிசுத்த தாகம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா எதை செஞ்சாலும் பரிசுத்தங்கிற காரியத்தை அடிப்படையாக வச்சு அதை மையப்படுத்தி நீங்கள் செய்வீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை சத்துரு கொண்டு வந்தாலும், எவ்வளோ மனிதர் எழும்பினாலும், உங்களை எப்போ எங்கே உயர்த்தணுமோ அங்கே கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா.